அப்புறம் சத்யா சத்யா தொலைச்சு வந்துருச்சு. சத்யா முதலியார். சத்யா முதலியாரா? ஆமா. இது எப்பத்துல இருந்துரா? அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நம்ம தலைவர் சீமான் அவர்கள் முதிர்த்த முத்தால பேச்சுக்களை தான் இப்போ அவர் வாயில நாம இல்லப்பா அவர் வாயால நம்ம அதை கேட்க போறோம் சொல்ல வந்தோம். பார்த்து பார்த்து எப்படி முதலியார் வாக்கு அதிகமா இருக்குன்னு யாரோ சொல்லிட்டாங்க. முதலியார் வாக்கு வாக்கு அதிகமா அங்கிருந்து அவர் மருமகன் மாப்பிள்ள சபரீஷன் அனுப்பிட்டார். என்ன முதலியார் முதலியாரும் பேசி இந்த முதலியார் யாருன்னு தெரியுமா? ஓட்டு போட்டு வரலாறு தெரியுமா? எங்க முன்னோர்கள் சேர சோழ பாண்டிய பேரரசு இருக்கும் போது அவர்களுக்கு பட்டாடைகளை நெசவு செய்து கொடுத்த மக்கள். நெசவு மட்டும் செஞ்சிட்டு தான் நினைக்காத, போர் என்று வரும்போது முதலில் யார் செவ்வே நம்பி முதலிலே களத்திலே வாய்ந்ததால் அவன் முதலியார். அவன் முதலியா பொசிஷன் பத்தியா இது வரைக்கும் பேசுறாப்ல? அவன் முதலியா ஸ்ட்ரைட் 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 அவன் முதலியா. அண்ணன் என்ன சொல்றாரு அப்படினா, அதாவது முதலியார் அப்படிங்கற அந்த சென்ட்ரல்ல நிக்கிறவங்களும் முதலியார். ஆமா, அப்ப அப்படி பார்த்தோம்னாக்க அண்ணனோட மீட்டிங்ல ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்திருக்கவங்கள முதல்ல வந்தவங்க முதலியார். எஸ். அப்ப ரெண்டாவது உட்கார்ந்திருக்கவங்கள ரெட்டியார். மூணாவது உட்கார்ந்திருக்கவங்க அந்த அடிப்படையில நான் சொன்னேன்பா, எனக்கு என்ன அவருக்கு அவரு சொல்லி கொடுக்குறாரு. மூக்கு மூ ரேக்கு ரே ரைமிங் ரைமிங் டைமிங். ஆமா, எதுக்கு மூணு மூக்கு மூ ரேக்கு ரே? அதாவது இந்த சேர சோழர் பாண்டியர் காலத்துல போர்கள் நடக்கும் பொழுது அந்த வாளையும் மேலையும் தூக்கி கொண்டு போய் யார் முதலில் நின்னாங்களோ, முதல் வரிசையில் நின்னாங்களோ அவர்கள் முதலியார். முதலில் நின்றவர்கள் முதல் யார்? முதலியார். முதல 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 முதலியார். சரி, அது நமக்கு என்ன டவுட்னா, சரி முதல் வரிசையில் நின்றவங்கலாம் முதலியாரு, இப்ப ரெண்டாவது வரிசையில் நின்றவங்க யாரு? யாருப்பா? மூணாவது வரிசையில் நின்றவங்க யாரு? யாரு? இப்ப கடைசி வரிசையில் ஒருத்தன் நின்றுப்பாங்கல்ல, யாரு அவங்க? யாரு? அப்ப முதலியார் ஜாதி மட்டும்தான் அப்ப வந்து அப்ப போராடிச்சா? மொத்த ஜாதி எல்லாம் போராடலையா? இல்ல, முதல்ல போய் முதலியார்கள் தான் நின்னாங்க அப்படின்னா, அப்ப மற்ற ஜாதிகள்ல உள்ளவங்க எல்லாம் பயந்துகிட்டு பின்னாடி போய் நின்னாங்க. முதலியார் ஜாதியில உள்ளவங்க மட்டும்தான் வீரமா வேலை தூக்கி கொண்டு போய் முன்னாடி வரிசையில் அவர் தான் சொல்றாப்ல. நாம சொல்லல, நாம எனக்கே பேசியிருக்கோமா? நாம சொல்லுங்க. நம்ம யூடியூப் ஒன்றை ஒரு மோதும் அனுமதிப்பதில்லை. நாம அவங்களுக்கு வி கிவ் ரெஸ்பெக்ட். அது நாம என்னன்னு செய்ய விடுபடுறோம். அண்ணன் சொல்றாப்ல நம்ம விளக்கம் கொடுக்குறோம். அதாவது அன்னைக்கு போர் வரும்போது வாழையும் மேலையும் தூக்கி கொண்டு போய் முதல் வரிசையில் நின்னவரே முதலியார். முதலியார் முதலியார் முதல முதல முதலியார் சொல்றாப்ல. அப்பதான் நம்ம கேட்கறேன், சரிண்ணா முத வரிசையில் இருந்தவங்க முதல்ல வீரமா போய் நின்னாங்க, ஏன்னா நெஞ்சு நிமித்திட்டு ஆரம்பத்தில் பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு டேரிங் வேணும். அல்லது அந்த டேரிங் டேரிங் தான் இப்ப அதே மாதிரி வந்து, அல்லது அந்த கலை பயிற்சியில் அந்த போர் பயிற்சியில வந்து பயங்கரமா முன்னாடி வரிசையில நிக்க வைப்பாங்க, அவ்வளவுதானே? இது முதலியார் ஜாதியில உள்ளவங்க மட்டும்தான் முன்னாடி வரிசையில போய் நிற்பாங்க அப்படின்னா அவர் தான் சொல்ல வர்றாரு. அப்ப முதலியார் ஜாதியில இல்லாத மற்ற ஜாதி இருக்காங்களா? வன்னியரு, கவுண்டரு, செட்டியாரு, நாடாரு, கல்லரு, மறவரு, அகமுடியரு, சேர்வர், குண்டையங்கோட்டை மறவரு, பல்லரு, பறையரு, போனாங்க. இன்னும் சில ஜாதியெல்லாம் விட்டு போயிருக்கலாம், முத்தரையரு, இன்னும் சில ஜாதியெல்லாம் விட்டு போயிருக்கலாம். அப்ப இவங்க எல்லாம் வந்து வீரம் இல்லாதவர்கள், இவங்க எல்லாம் பயந்துகிட்டு பின்னாடி வரிசையில போய் நின்னாங்க அப்படின்னு அண்ணன் சொல்ல வர்றாப்புல. ஆனா இப்படியாப்பட்ட ஒரு முட்டாள்தனமான அடிமுட்டாள்தனமான முதலியாருங்கிற ஒரு ஜாதியில் உள்ளவங்க இருக்காங்கல்ல, அந்த மீட்டிங்ல நின்றுப்பாங்க, தொகுதியில் இருந்திருப்பாங்க.
இப்படி கிறுக்குத்தனமா அந்த ஜாதிக்கு வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு வரலாறை சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த ஜாதிய சங்கங்கள் அந்த ஜாதியில பிடிப்பா இருப்பாங்களா, அவங்களுக்கு கோபம் வந்துருக்குமா? நியாயமா கோவம் வந்து ஏறி போய் சட்டையை பிடிச்சிக்கலாம், இப்படி ஒரு தப்பான வரலாறு சொல்லிட்டு இருக்கடா எங்க ஜாதியை பத்தி, உண்மையான வரலாறு தெரிஞ்சா பேசுறா இறங்கி போயிடும் மரியாதையா, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தாக்கா பள்ளி எகிரிடா அப்படின்னு நாம ஒருபோதும் நாம என்ன சொல்றது யூடியூப் ஒருபோதும் வன்முறை ஆதரிப்பதில்லை. We give you respect. ஆமா நாம ஒருபோதும் அந்த ஜாதியில உள்ளவங்க போய் கேட்டுக்கணுமா இல்லையா, அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல, ஜாதிய சங்கங்கள் நடத்துறவங்க அந்த ஜாதியில பிடிப்பா உள்ளவங்க ஏறி கேட்டுக்கணும், ஏன் கேட்கல? அப்ப இவர் சொல்ற வரலாறு உண்மை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அவங்களுக்கு என்னன்னா வாழையும் மேலையும் நம்ம வந்து ஒரு ஆண்ட பரம்பரை நம்ம வீரமா இருந்தவர்கள் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லும் போது அதை ஏத்துக்கிட்டு போவோமே, நல்லா இருக்கு கேக்குறது, நல்லா இருக்கு கேக்குறது, நல்லா இருக்குல்ல, எதுக்கு மணியோட கேட்கும் போது நல்லா இருக்குது ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பிக்கப் பண்ணிட்டு போயிடுவோம். இதே வாய் இந்த பை எலெக்ஷன் இன்னைக்கு ஈரோடு நாளைக்கு மதுரை பக்கம் பை எலெக்ஷன் வைங்க அங்க போய் என்ன பேசுவோம், வாழையும் மேலையும் தூக்கி கொண்டு வந்து முன்னாடி நின்று பூரண யாரு 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 தேவரியா தேவரி தேவரி அப்படின்னு அங்க போய் பேசுவோம். இதே பை எலெக்ஷன் படைக்கு கூட்ட போய் வெற்றிவேல் வீரவேல் கூட்டு வந்த போய் யாரு பூரான அப்படின்னு சொல்லி அங்க போய் இதே வாய் பேசும். இப்ப இவரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஜெயந்தி வரும், அந்த ஜெயந்தியில இவர் என்ன பேசுவாரு, வாழையும் மேலையும் தூக்கி கொண்டு போய் முன்னாடி நம்ம பூரா எங்க ஐயா தேவரையா வம்சத்து சேர்ந்தவங்க அப்படின்னு பேசுவியா நீ மாட்டியா? அப்ப இது ஒரே ஒருவேளை பை எலெக்ஷன் ஒரு பட்டியல் சமூக மக்கள் மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு ஏரல வந்துச்சுட்டு போய் அங்க போய் என்ன பேசுவாப்ல, வாழையும் மேலையும் தூக்கி கொண்டு போய் முத வருஷம் நம்ம பூரா யாரு முருகன்றது காடு மலைகளில் ஏறி இறங்கியதால் அந்த உடம்பு கை காலெல்லாம் முறுக்கேறி போயதால் முருகன், முருகன் என்பது முருகன் ஆயிடுச்சு, அதுதான் அப்படி முருகன் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப இப்படி ஒருத்த பேசுறானாக்கா பேத்தனமா கீழே நிக்கிற பயிலோட பூரா கீழே நிக்கிற கூட்டத்துக்கு பூரா முட்டாள் கூட்டம்னு நினைச்சா மட்டும்தான் அப்படி பேச முடியும். ஓகே அவன்லாம் முட்டாள் இல்லாம என்ன பேசுறாலும் கை பாத்தீங்கல இதுக்கு எவ்வளவு கைத்திட்டு விசில். அப்ப கீழே நிக்கிறது பூரா தற்குறிங்க, அஞ்சு அஞ்சு கீழே நிக்கிறவங்களை பூரா அடிமுட்டால் தற்குறிய அஞ்சுரம் நினைச்சா மட்டும்தான் ஒருத்தனால அப்படி பேச முடியும். இப்போ முருகன்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களை கேட்டாலே சொல்லிடுவாங்க, முருகு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அணையிலே பொருளே இது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகன் அதனால ஒரு பேர் முருகன் ஆயிடுச்சுன்னு சொல்லாம விட்டது வரைக்கும் சந்தோஷம். இப்ப என்ன எனக்கு என்ன கேளுனா, இப்ப எல்லாருமே ஆண்ட பரம்பரைன்னு பேசுறாப்புல, முதலியாரு கவுண்டர் நாடார் செட்டியாரும் எல்லாமே பல்லூர் பறையறார் எல்லாமே வந்து வீர பரம்பரை அந்தந்த ஏரல மெஜாரிட்டி வீர பரம்பரை வீர பரம்பரை நீங்க எல்லாம் வந்து பயங்கரமா வாழ் சுத்துறீங்க அப்படின்னாக்கா, இப்ப எல்லாருமே போர் தொழில் செஞ்சாங்கனாக்கா அப்ப மத்த தொழில யாருதான் செஞ்சது? ஒரு நாடுகளும் தான் எல்லா வளைவிலையும் செஞ்சிருப்பாங்கல்ல, எல்லா வளைவிலையும் அவங்க செஞ்சிருப்பாங்க. இப்போ எல்லாருமே வீரப்பட எல்லாருமே வாழ வச்சுட்டு தெரிஞ்சாங்க அப்படின்னாக்கா அப்போ ஊரில் மற்ற மற்ற வேலைகள்லாம் அந்த மக்கள் செய்யவே இல்லையா? யோசிக்கணுமா வேண்டாம். ஆமாம் உனக்கு பொறாமப்பா பொறாம, எங்கள் அண்ணனுக்கு எல்லா டாப்பிக்கும் தெரியுது, எது கொடுத்தாலும் பேசுவார், அந்த மாதிரி திறமையான அளவு உனக்கு பொறாம இல்லை. அது என்னன்னாக்கா பார்த்துருப்பாப்புல, ஓகே ஆள் கொஞ்சம் சைஸாக இருக்காப்புலையா ரைட்டு தோல் நல்லா வாட்டமாக இருக்கா அப்படின்னு உடனே டக்குன்னு தோல் ஏறி உட்காந்து பேசிட்டாப்புல, வேறு தோலில் ஏறிடுறது ஏறி காதுகளில் பேசுறது வேற ஒண்ணும் இல்ல, அப்படி ஓலா கேபுகளை ஓட்டி தள்ளுறது போ எவன் கேட்க போறான். இப்ப எனக்கு என்னக்கா அங்க போய் நின்றுகிட்டு முதலியார்களை பத்தி ஏன் பேசணும், யோசிங்க என்னைக்காவது முதலியார்களை பத்தி பேசியிருக்காப்ல இந்த இடத்துல குறிப்பா முதலியார்கள் வீர பரம்பரை ஆண்ட பரம்பரை முதலியார் யாத்திரமா ஏன் பேசணும், யோசிங்க ஏன் பேசணும். ஏன்னா அந்த தொகுதியில செங்குந்த முதலியார்களுடைய வாக்கு அதிகம் மெஜாரிட்டி. அப்படியா? ஆமா அதனால திமுக மட்டும் அந்த வாக்கு நிறுத்திருச்சு, அந்த மாதிரி திமுக மட்டும் அந்த ஜாதி நிறுத்திருச்சு, திமுக மட்டும் நிறுத்திடுச்சுன்னு பேசிட்டு இருப்பாங்க. திமுக நம்ம நிறுத்தல திமுக கேண்டிடேட்டே கிடையாது தெரியல,
காங்கிரஸ். ஆமா, ஐ மீன் காங்கிரஸ். அவர் செங்குத்து முதலாளி முதலாளி கிடையாது. ஆமா, அவர் யாரும் ஊருக்கே தெரியும். ஜாதி பார்த்து போடும் ஓட்டு ஆத்தடி ஆத்தா எனக்கு தீட்டு அப்படின்னு இங்க அந்த யோக்கியன தான் தெரியும். பாத்தீங்களா, யாரோ ஒருத்தர் பேசி தெரிஞ்சாப்ல. இப்ப அந்த பகுதியில செங்குந்தம் முதலியார்கள் ஓட்டு அதிகமா இருக்குங்கிறதுனால நீ எதுக்கு முதலியார்களை பத்தி, நீ என்ன உனக்கு ஜாதி இல்லைன்னு நீ சொல்ற, ஜாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டு, நான் ஜாதி பெருமை பேச மாட்டேன்னு சொல்றேன். அப்புறம் என்ன மானாவுக்கு அங்க முதலியார்களை பத்தி நீ அவ்வளவு உயர்த்தி பேசணும்? அப்ப அப்படி பேசினாதான் அங்க உள்ள அந்த முதலியாரோட ஓட்டை வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த வேலையை நீ பாக்குற. நீ அப்ப என்னன்னாக்கா, அவங்க கேண்டிடேட் யார் தெரியும்ல, நாம் தமிழ் பேசிட்டு இருக்கா கேண்டிடேட், செங்குந்த முதலியார் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணு தான் கேண்டிடேட். என்ன சொல்ற, என்ன சொல்ற, அப்படியா? இருக்காது, என்னப்பா சொல்ற, அண்ணா அப்படி நிறுத்த மாட்டாருப்பா. அப்படிதான்ப்பா. இப்ப என்ன இது, இப்ப தம்பிங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதெல்லாம் தெரியும், ஆனா தெரியாத மாதிரி இருப்பாங்க. எங்க அண்ணன் பாருங்க, ஜாதி பார்த்துலாம் கேண்டிடேட் நிறுத்தவே மாட்டாரு. எங்க அண்ணன் வந்து ஜாதிக்கு எதிரானவர் பூரா பேரும். இப்ப வரிசையில வா, வரிசையில முட்டி போடணும்பீங்க, வந்து முட்டி மண்டியை போடணும்பீங்க, கடுப்புல இருக்க நல்லா இல்ல. ஓப்பனா அந்த கேண்டிடேட் வந்து செங்குத்து முதலியார் ஜாதியை சேர்ந்தவங்க, முதலியார்ல பெருமைப்படுத்தி நீ பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா முதலியார் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இது ஜாதி பார்த்தா கேண்டிடேட் நிறுத்துற, அந்த ஜாதி பார்த்தா நீ பிரச்சாரமே பண்ற, உங்ககிட்ட என்ன நேரம் இருக்குது, என்ன கருத்து பேச முடியும் பேசுறதுக்கு, உனக்கு என்ன அருகதை இருக்கு? முதல்ல பேசுற அளவுக்கு வச்சுக்கலாமா நீ? என்ன நீ இல்ல, இப்ப அந்த இடும்பாவனங்கார்த்தி இந்த சாட்டை திரும்பணும்னு ஒரு மாமா பையன் இருப்பானே, திமுக வாக்காளர்கள் நிறுத்துது, இவங்க மட்டும்தான் ஜாதி பார்த்து நீ நிறுத்துறியா இல்லையா? நிறுத்திருக்கல, நிறுத்தின என்ன பண்ண கட்சி பண்ணுனாக்க, இவ்வளவு யோக்கியம் பேசுற நீ, இப்ப நீ கட்சி விட்டு வெளில வரணும். உனக்கு ஜாதி இல்லன்னு ஜாதி அடிப்படையில எங்க கட்சியே எங்கன்னு சொல்ற, இல்ல ஜாதி பார்த்தா நிறுத்திருக்காப்ல. இதுல என்ன மாற்றம் இருக்கு உனக்கு? எப்படி நீங்க திமுக, இப்ப திமுக செய்யறதுனா திமுகவுக்கு மாற்றம் எப்படி வருவோம் நான் கேக்குறேன். இப்ப என்ன பண்ண போற, நீ கட்சிட்டு உள்ள வந்துருவியா? அவ்வளவு மாணவர்களுக்கு சுட்டு சொல்ல இருக்கா? வீட்டுல உப்பு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்ல உப்பு சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டியா? இந்த ஏரியால மட்டும் இல்ல, இதற்கு முன்னாடி நம்ம அந்த ஹரிநாடாரு அவர் ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது கூட, அந்த இது நாங்குநேரி பை எலெக்ஷன்ல ஹரிநாடா அங்க வந்து நாடார் ஓட்டு அதிகம். அங்க என்ன பண்ணாப்புல, அவரே பேட்டியில் சொல்லிக்காப்லாமா, நான் அண்ணன்ட்ட சொன்னேன் நான் வந்து அப்படின்னு உடனே அண்ணன் சொன்னா நானும் நாடார் கேண்டிடேட் தான் போட போப்பேன், அந்த நாடார் ஓட்டு தான் அதிகமா இருக்கு. அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காப்புல அந்த பேட்டி இன்னும் நெட்ஃபிக்ஸ்ல இருக்கு. ஏன் சீமானா எங்க பண்ணாப்புல, தெரிஞ்சிடும் பக்கத்துல என்ன உறவின்முறை சங்கங்கள் நிறைய இருக்கு. சங்கங்களுக்கும் அவங்க வீடுகளுக்கும் போய் தனிப்பட்ட முறையில, ஐயா நான் வந்து நினைக்கிறது நான் சொல்றேன்ல, இவ்வளவு ஆதாரத்தை எடுத்து போறோம்ல. அப்ப அப்படி இல்ல, அப்ப எப்படி திமுகவுக்கு ஆப்போசிட் கட்சி, திமுகவுக்கு மாற்ற எப்படி வருவீங்க? எப்படி நீங்க மாற்றம், அதிமுகவுக்கு மாற்ற எப்படி வருவீங்க? வேணா பிஜேபிக்கு மாற்றாங்கன்னா வரலாம் நீங்க. ஆமா, அந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணலாம். இந்த வரலாறு உனக்கு தெரியுமா? தெரியாது, தெரியாது. என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? மீண்டும் மஞ்சப்பை. ஏன் அந்த பை பச்சையா இருந்தா வெள்ளையா இருந்தா கதை? பை துணிப்பையா இருக்கணும், அவ்வளவுதான். மஞ்சப்பை அது எங்கே பார்த்த மாதிரி இருக்குது, உங்க அப்பாவை கொண்டு வந்ததா இருக்கீங்களேங்கிறான். அதாவது கலைஞர் கிண்டல் பண்றாராமா மஞ்சப்பையே, அதனால மஞ்சள் வைக்க. சரி, இப்ப திருப்பிக்கிட்டு உன்னை கேட்டா என்ன பண்ணுவேன்? உன்னை கேட்டா நீ அந்த மஞ்சப்பை கூட இல்லாம வந்துதானே நீ வந்து இங்க ஓட்டாண்டியா வந்துதானே இங்க
நீ வந்து ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா வந்து நீ இன்னைக்கு உனக்கு எப்படி 50 லட்சம் ரூபாயில காரு, உனக்கு எப்படி மாசம் 2.5 லட்சம் ரூபாயில வீடு, எப்படி கொடைக்கானல்ல வந்து ஒரு கவுன்சில் சீட்டு கூட ஜெயிக்க முடியாத வக்கற்ற துப்பு இல்லாத ஒரு கட்சியில இருக்கிற நீ ஏன் கட்சியோட தலைவர்? ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்க முடிஞ்ச உனால 5 வருஷத்துல ஒரே ஜெயிக்க முடியல, அதுக்கு உனக்கு துப்பு இல்ல. மக்கள் பிரச்சனைல போய் நீ களத்துல இறங்கி போறானும் வேற வழி இல்லாமல் குஜராத்தில் இருந்து சௌராஷ்டிராக்களை இறக்கினார்கள் இந்த விஜயநகர மன்னர்கள். கணிசமான ஓட்டு சௌராஷ்டிரா ஓட்டு இருக்குன்னா அங்க போய் முதல் வரிசை நின்றவர்கள் சௌராஷ்டிராப்ல கடைசியா இங்க நிலத்தை தூய்மை பண்ணி கொண்டிருந்தது ஆதி தமிழ் குடிகள் தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதை போல எங்கள் ஆட்சியிலும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது வேற ஆள் பாடுறாங்க. வேற வழி இல்லாமல் ஆந்திராவில் இருந்து ஆந்தி குடிகளை கொண்டாந்து இறக்குறாங்க, அவங்க தான் இங்க இருக்கிற அருந்ததியர்கள். இதுல அண்ணன் நைஸா என்னத்தை கொண்டாந்து வதைக்கிறாப்புனா, வழக்கமா ஒரு நக்கு நக்குவாப்புல அந்த நக்கு நக்கி விட்டு இருக்காப்புல இந்த இன தூய்மையத்தை பேசி என்ன பேசுறாப்புல, அதாவது அருந்ததியர்கள் வந்து தெலுங்கர்கள், விஜயநகர பேரரசுல இருந்து கூட்டு வந்தாங்க, தமிழர்கள் கிடையாது அவங்க தெலுங்கர்கள் அப்படின்னு ஒரு விஷத்தை ஒரு நக்கு நக்கி இருக்காப்புல அண்ணன். சரிப்பா, இப்ப அருந்ததியர்கள் அவங்களோட வரலாறு இடத்துல வந்து எங்கிருந்து வந்தாங்க, எப்போ வந்தாங்க, பூரா டேட்டாவே சொல்லிடுறேன். சரி ஓகே. இப்போ இந்த பார்ப்பனர்கள் இருக்காங்களா, ஆரியர்கள் இருக்காங்கல்ல, அந்த ஆரியர்கள் எப்போ வந்தாங்க, யார் மூலியமாக வந்தாங்க, எந்த ஆட்சியில் வந்தாங்க, அவங்க எப்படி உள்ளே வந்து இவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணாங்க, அவங்களுக்கு இடங்கள்லாம் எப்படி எழுதி கொடுக்கப்பட்டுச்சு, இந்த வரலாறுலாம் உங்கள் அண்ணன் சொல்லுவோம் அப்படியா? மயிலாப்பூரில் போட்டிட்டு போது நாங்கள் சொல்லுவோம், மயிலாப்பூர் திருநெல்வேலி பண்றோம்ல, அப்ப நாங்க பேசுவோம். இது 5வது வருஷம் நின்றவர்கள் ஐயர்கள். ஆமா, அதனால அங்கங்கதான் அந்தந்த ஜாதி இப்போ அந்தந்த சாதிகள் எங்க அதிகமா இருக்குதோ அங்க நம்ம அந்த சாதி பிரிவு பேச முடியும், அங்க அண்ணுக்கும் சாதி பிரிவு பேச முடியும், எப்படி பேச முடியும், என்னப்பா அது? இவ்வளவு அருந்ததியர்களை வந்து தெலுங்கர்கள் சொல்லி நீ அடையாளப்படுத்தி கார்னர் படுத்தி அவங்கள வந்து ஓரம் கட்டி அவங்கள வஞ்சிக்கிற வேலையை பாக்குறிய, பார்ப்பனர்கள் ஆரியர்களை பத்தி பேசுங்கிற நான் ஏன் அதை பத்தி மட்டும் பேசணும்னாக்க வாயில் சுத்தி முடிக்கிற, ஏன் பேச முடிக்கிற, பேச்சு வராதவனுக்கு பேசிருக்க, என்னப்பா நீ நிறைய என்ன மாணவ பேசுறாப்ல, ஆரியர்களேப்பா அது அவங்க ஒரு 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 ஆவணமா அறிக்கையை வெளியிட்டாங்களே அந்த நாம் தமிழ் கட்சியோட ஆணவம், ஆணவம் ஆவணம் ஆணவ பத்திரிகை ஆவணம்ங்கிற பேர்ல ஆணவமா வெளியிட்டீங்கல்ல, அந்த ஆணவத்தை எழுதி வச்சிருக்காங்க என்ன, ஆரியர்கள் என்பவர்கள் வந்து அறிவு புத்தி படைத்தவர்கள், அறிவுசார் அறிவுசார் மக்கள், அறிவு செழுமை உடையவர்கள் ஆரியர்கள், ஆரியர்கள் அறிவு செழுமை உடையவர்கள். சரி அப்ப அருந்ததியர்கள் சொல்ல, அருந்ததியர்கள் அறிவுல சிறந்தவங்க அப்படின்னு எழுதி வைங்க, ஏன் எழுதி வைக்கல நீயே, ஆரியர்கள் இங்கேருந்து வந்தவங்க கைபர் போலக்கானவா, இங்கேயும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அப்படி உள்ளே வந்தவங்களுக்கு என்ன சொல்கிற அறிவு செழுமை உள்ளவர்கள் அப்படின்னு எழுதுகிறார். அப்போ அறிந்தவர்கள் மட்டும் தெலுங்கர்கள் என்ன அயோக்கியத்தனவனுங்க அயோக்கிய பயல அப்படின்னு யாராவது கேட்காம இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கு. இல்லை வி வி வந்து நம்ம வந்து யூடியூப் டஸ் ஒருபோதும் வன்முறை ஆதரிப்பதில்லை, வி கிவ் ரெஸ்பெக்ட். ஓகே, இவ்வளோ ஒரு அறிவு கிட்டத்தனமா, இவ்வளோ வந்து ஒரு அயோக்கியத்தனமா, கேணத்தனமா, பேத்தனமா, இனிமேல் படிச்சுட்டு வாங்க, உண்மைகளை அறிஞ்சிட்டு வாங்க, சும்மா ஏதாவது வாய்க்கு வந்தது வரலாறுன்னு சொல்லி அடிச்சிருக்க கூடாது. நீ இங்க 4 பேர் காதல விடுற அப்படிங்கிறதுக்காக உன் காதல யாரும் அளவு விட்டுருப்பாங்கன்னு அதை என் காதல விடக்கூடாது. எனக்கு என்ன அந்த புளோவில் போயிட்டு நான் பேசாமல்றா, கீழே அந்த குட்டுமானிக்கிறாங்க இவர் அந்த அஞ்சரைகள் இந்த தற்கொலை முண்டங்க அதங்கெல்லாம் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். எது பேசினாலும் கைத்தட்டு விசில் அடிப்பியா, எது பேசினாலும் கைத்தட்டு விசில் அடிச்சிடுறது, பேசுறாங்கனாக்கா உண்மை எது பொய்னு அறிஞ்சிக்க வேண்டாம், பேத்தனமா என்னக்கா நீங்க எல்லாம் தயவு செஞ்சு கீழே நடிக்கிற விசில் அடிச்சாங்க, சுய பரிசோதனை பண்ணீங்க,
நீங்க வந்து புத்திய சுவாதீனத்தோட இருக்கீங்களா? ஒரு ஒரு முழு மனிதனாக நீங்க மாறிட்டீங்களா? மூளை வளர்ச்சி முழுசா உங்களுக்கு வந்து வளர்ச்சி ஆகும். அது என்ன பண்ணணும் அதுக்கு? ஒரு ஹியூமன்ஸா ஆயிட்டீங்களா? அது என்ன பண்ணணும்? ஹாஸ்பிடல்ல போய் நீ செக் பண்ணிக்கணும் உங்களை. படிங்க. தேடி படிங்க. கீழ்பாக்க மனநல மருத்துவமனையில போய் செக் பண்ணிக்க. அண்ணன் போயிட்டு வந்த போட்டோ இருக்கு. இல்ல அதுக்காக போயிட்டு வந்தாலும் நம்ம தெரியல. வேற எதை பார்க்க போறோம்ல? அதெல்லாம் நண்பர்கள் அதாவது தெரிஞ்சவங்க கட்சியில் உள்ளவங்க சேர்த்துருப்பாங்க போட்டுருக்கு. அதை பார்த்துட்டு வந்த போட்டோஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம என்னன்னு தெரியல. அதுக்குள்ள போக வேண்டாம். சரிப்பா, இவ்வளவு பேசிக்கலப்பா. முதலியார் நீ வழக்கம் கூட பார்ப்போம். உண்மையிலேயே முதலியார் தெரியுமா உனக்கு? தெரியாது. இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே தெரியாது. ஏண்டா என்ன என்ன உங்க நொன்ன மாதிரி நினைச்சேன். நீ சொல்ல அழகு சொல்லு பாப்போ. முதலியார் தான் ஒண்ணும் இல்ல. அது ஒரு பட்டம். அந்த முதலியார் என்னக்கா, ராணுவம் முன்னாடி போர் இவர் சொல்ற மாதிரி ராஜா சோழர் பாண்டியர் அந்த இது மூங்க சேர சோழ பாண்டியர். ஆமா, அப்ப அந்த பேர் என்னக்கா, அந்த ராணுவத்துல அங்க அப்ப உள்ள படையில முதல்ல நின்னவங்க முதலியார் கிடையாது. சிறந்த போர் பயிற்சி செய்வாங்கல்ல, அதுல பெட்டரா இருப்பாங்கல்ல. எந்த சாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் நல்ல பயிற்சி பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த தலைமை பொறுப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த தலைமை பொறுப்புக்கு பேரு முதலி. ஜெனரல் மேனேஜர் மாதிரி ஒரு போஸ்ட். மேஜர் ஜெனரல் உப்படை தலைமைன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி அந்த ராணுவத்துக்கான ஒரு தலைமை பொறுப்பு. அந்த தலைமை பொறுப்புக்கு பேரு முதலி. அந்த முதலிங்கிற பொறுப்புல நீ பெட்டரா பொறுப்பாமன்னா நீயும் போகலாம். நீ தான் முதலி. ஆமா, அதுல நான் வேற ஜாதி, நான் ஏதோ ஒரு குடி, நான் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றேன். எனக்கும் அந்த முதலி பட்டம் கொடுப்பாங்க. உன்னை தூக்கிட்டு என்ன தூக்கி உட்கார வச்சிருவாங்க. இப்படி வெவ்வேறு இதுல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு முதலிங்கிற பட்டம் கொடுப்பாங்க. ஓகே ஓகே, சரியா? அதுதான் நாளடைவுல முதலி. முதலியார் செத்தியா நீ பேசுறத நான் பார்த்தேன். உண்மையிலேயே வாயில தச்சிருவேன்.